ஹாய் நண்பாஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக ஸ்பீடாக தெரிஞ்சிக்க பெல்லைக்கனை டெஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்குமே வணக்கம் ஆஸ்திரேலியா வந்துட்டு புல்லப்பூச்சி மாதிரி தட்டி விட்டாங்க அவங்க அடிச்சது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நம்ம பதினேழு அவங்கள காட்டு விட்டாச்சு எல்லாருமே இருக்காங்க ரோஹித் சர்மா காட்டாடி அடிக்கிறாரு கே எல் ராகுல் மாற்றடி அடிக்கிறாரு நம்ம சூரியகுமார் யாதவ் சுப்ரீம் லெவல்ல ப்ளே பண்றாரு ஹர்திக் பாண்டியா கம்பேக் ஃபார்முக்கு அங்கே ஒவ்வொருத்தவங்களும் பாத்தீங்கன்னா என்னமா அடிக்கிறாங்க இத்தனைக்கும் ஆப்னன் பவுலர்ஸ் வந்துட்டு கம்மின்ஸ் போடுறாங்க ஸ்டார்க் போறாங்க ரிஜர்சன் போடுறாங்க சாம்பா போடுறாங்க யார் போட்டாலும் பாலும் சரி போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காங்க செம்ம இறக்கு ஆஸ்திரேலியா எந்திரிக்கவே முடியல கம்ப்ளீட்டா ஜோடி முடிச்சு படுத்துட்டாங்க கிரிக்கெட் ஃபேன்ஸ் அனைவருக்குமே தெரியும் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டை பொறுத்தவரை ரெண்டு டீம் செம்ம ஸ்ட்ராங் ஒன்னு ஆஸ்திரேலியா இன்னொன்று இங்கிலாந்து ரெண்டு டீமையுமே அசால்ட்டா அல்டிமேட்டா போட்டு தள்ளிட்டாங்க இந்தியா நம்ம தலை உள்ள வந்தாலே அது ஒரு வின்னிங் மந்திரம் தான் இந்திய டீம்ல இருந்து சற்றமுன் ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு விராட் கோலி வந்துட்டு செகண்ட் வார்ம் அப் மேட்ச்ல கேப்டன் பண்ணல கேப்டன் யார் பண்ணாங்கன்னா ஒன் மேன் ஒன் ஆர்மி நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா சும்மா பொழந்து கட்டிட்டாரு கேப்டன் ஆனாலே அவரோட ப்ளேயிங் அக்ரெசிவா இருக்கும் ஆகும் தும்சம் பண்ணி விட்டாருங்க மூணு சிக்ஸர் அஞ்சு பவுண்டரி பிளாஸ்னாரு கிட்டத்தட்ட செவன்டீன் ஓவரில் அல்டிக்காம வின் பண்ணிட்டாங்க இந்தியா இந்த மேட்ச் வெற்றிக்கு பிறகு நம்ம ரோஹித் சர்மா ஒரு இம்பார்ட்டன் பாயிண்ட் பதிவு பண்ணாருங்க இந்த மேட்ச் ஆரம்பிக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஆலோசனை போச்சு எம் எஸ் தோனி ரோஹித் சர்மா விராட் கோலிக்கு நீங்க அந்த நிகழ்வை வந்துட்டு டெஃபினட்டா பார்த்துருப்பீங்க தோனி வந்துட்டு விராட் கோலி கிட்ட என்ன சொல்லியிருக்காருனா நீ இந்த சீசன் வந்துட்டு பேட்டிங்ல மட்டும் போக்கஸ் பண்ணு விராட் கோலி வந்துட்டு கம்ப்ளீட்டா டச்லேயே இல்லைங்க கேப்டன் பதவி இன்னொரு டைமும் கொடுத்தோம்னு வைங்கள அவரால் வந்துட்டு எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாம போயிடும் இந்த ரீசன் தான் பாத்தீங்கன்னா நம்ம ரோகிட் சர்மா கையில கேப்டன் கொடுத்துருக்காரு எம்எஸ் தோனி இந்த முடிவை எம்எஸ் தோனி சடனா எடுத்திருக்காருங்க அதனால தான் இன்னைக்கு மேட்சில் விராட் கோலி பேட்டிங்கே பண்ணல ஃபீல் பண்ணாரு பவுலிங் போட்டாரு அதுக்கப்புறம் தீவிரமா நெட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே அக்டோபர் இருபத்தி நாலு பாகிஸ்தானோட மோதிரும் அப்போ வந்துட்டு நம்ம ரோகிட் சர்மா தான் கேப்டனா ஆகிறாருன்னு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு இன்னொரு ப்ளஸ் என்னன்னா நம்ம ரோகிட் சர்மா கேப்டனா இருந்தாருன்னா அவரோட பேட்டிங் திறன் வேற லெவல்ல இருக்கும் இதெல்லாம் புரிஞ்சு தான் ஒரு மிகப்பெரிய மீட்டிங் போட்டு நம்ம மெண்டர் தோனி கோச் ராபுரன் அபிசாஸ்திரியும் ஒரு சூப்பரான முடிவு இந்த பாயிண்ட் தாங்க ரோஹித் சர்மா பிரஸ் மீட்லேயே சொல்லியிருக்காரு விராட் கோலி வந்துட்டு கேப்டன் பண்ண மனநிலையில் இல்லை அவரே சொல்ல போய் தான் இந்த மேட்சில் வந்துட்டு நான் கேப்டன் பண்ணேன் சேம் டைம் ஒரு பேக்கப் ஆலோசகராக எம் எஸ் தோனி இருக்கிறது இந்திய டீமில் வந்துட்டு மிகப்பெரிய பலு சேர்த்திருக்கு மிகப்பெரிய வேர்ல்டு கப் சீரிஸ் வின் பண்ணிய கேப்டன் எம்எஸ் தோனி அவர் மெண்டராக இருப்பது எங்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்திருக்கு தோனியோட ஆலோசனை வந்துட்டு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் விராட் கோலி பிரஷரையும் சரி என்னோட பிரஷரையும் சரி கம்ப்ளீட்டாக குறைச்சிடாரு ஒரு கேப்டனாகவும் டீமில் இருக்கும் சக பிளேயர்களோட கோலை டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணி தோனி கையில் கொடுக்கணும் அதுதான் எங்களோட மிகப்பெரிய இலக்கு என்றும் நம்ம ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா சூப்பராக பாசிட்டிவாக கம்ப்ளீட் பண்ணார் இன்னைக்கு நீங்கள் மேட்ச் லைவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா சூப்பராக பவுலரை ரொட்டேட் பண்ணாரு சேம் டைம் மேக்ஸிமல் வரும்போது நம்ம ரோஹித் சர்மா கேப்டன் பண்ணல விராட் கோலியிடம் செப்ட் பண்ணாரு ரீசன் கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே ஒரே ப்ரான்சஸுக்கு பிளே பண்ணுறாங்க மேக்ஸிமலோட மைனஸ் கோலிக்கு தெரியும் கோலியோட மைனஸ் வந்துட்டு விராட் கோலிக்கு தெரியும் ரோஹித் சர்மா போட்ட பிளான் வந்துட்டு அந்த நேரம் சூப்பராக